வணக்கம், இது ரெட்ரோலுக்ஸ் அரசியல். பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஐஜி அஸ்ரா கார்க் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பெட்ரோல் குண்டு வீசுகிற சம்பவங்களில் ஈடுபடுறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தென்மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. நாடு முழுவதும் பிஎஃப்ஐ அலுவலகங்களில் என்ஐஏ சமீபத்தில் நடத்திய சோதனையை தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் பாஜக ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீசுகிற சம்பவங்கள் தொடர்வது அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு வருது. கோவை, ஈரோடு, திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது. நேற்று இரவு மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட அனுப்பானடியில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அதனுடைய சிசிடிவி காட்சிகளை கொண்டு மாநகர காவல்துறை சம்பந்தப்பட்ட நபர்களை தேடிட்டு வராங்க. இந்த நிலையில பெட்ரோல் குண்டு வீசுற சம்பவங்கள்ல எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தென்மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் செய்தியாளர்கள் கிட்ட பேசினாரு. அப்போ தென் மாவட்டங்கள்ல பெட்ரோல் குண்டுகள் வீசுபவர்கள் மேல நடவடிக்கை எடுத்துட்டு வரோம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காவல்துறை அதிகாரிகள் மூலமா தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் வாகன ரோந்தும் நடந்துட்டு வருது, முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது, திண்டுக்கல் ராமநாதபுரம் சம்பவங்கள்ல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கு. திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியைச் சேர்ந்த பால்ராஜ் அப்படிங்கிறவருடைய அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மேல பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் திண்டுக்கல் பேகம்பூரை சேர்ந்த சிக்கந்தர் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராமநாதபுரத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் சந்தேகிக்கும்படியான சிலரை பிடிச்சு விசாரிச்சுட்டு வரோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் நடந்த சம்பவத்தையும் விசாரிச்சு வருகிறோம். சட்டவிரோதமாக வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுறவங்க மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்படும். பெட்ரோல் பங்குகளில் கேன்களில் பெட்ரோல் கொடுக்க கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறோம். இந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் புதிய அமைப்புகள் சம்பந்தப்பட்டு இருக்கின்றதா அப்படின்னு விசாரணை நடத்திட்டு வரோம். அதே சமயம் தாங்களாகவே பெட்ரோல் குண்டு வீசிக்கிற மாதிரி நாடகம் ஆடுறவங்க மேலையும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை ரெட்ரோலுக்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இது ரெட்ரோலுக்ஸ் அரசியல்.